சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியில் அங்கம் வகிக்கும் 17 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்துடன் இணைவதற்கு பச்சை கொடி காட்டியுள்ளனர் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கான பேச்சுக்கள் வெற்றியளித்துள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான உத்தியோகபூர்வமான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. எதிரணியிலிருந்து அரசு பக்கம் தாவும் 17 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைவார்கள் என்று தெரிய வருகிறது. அவர்களுள் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர்கள் சிலரும் அடங்குகின்றனர் என்றும் அறிய முடிகிறது. இலங்கையில் பேருவள்ளை கரையோர பகுதியில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இந்த விடயத்தை புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நிலநடுக்கம் 3.7 மெக்னிடியூட் அளவில் சிறிய நிலநடுக்கமாக பதிவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பேருவளையிலிருந்து சுமார் 34 கிலோமீட்டர் தொலைவில் இன்று பிற்பகல் 1 மணியளவில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. எனினும் இதனால் சுனாமி அச்சுறுத்தல் இல்லை என்றும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது.